ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் HD வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையிட படங்களை தொடர்ந்து இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் திரைப்படம் வெந்து தணிந்தது காடு. இது நடிகர் சிம்புவிற்கு 47வது திரைப்படமாகும். இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க ஜெயமோகன் திரைக்கதை எழுதியிருக்கிறார். கிராமத்து ஆக்ஷன் த்ரில்லர் கதையில் உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருச்செந்தூரில் தொடங்கி நடந்து வந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற இருக்கிறது. மொத்தம் 25 நாட்கள் நடைபெறும் இந்த படப்பிடிப்போடு வெந்து தணிந்தது காடு படத்தின் முழு படப்பிடிப்பும் முடிவடைகிறது. இதற்காக தற்போது இயக்குனர் கௌதம் மேனன் மும்பையில் சரியான லொகேஷன் பார்க்க சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.